ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோவில் அலோட்ரோப்ஸ் ஆஃப் பாஸ்பிரஸ் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அலோட்ரோப் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலமெண்ட் தி எக்ஸிஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் பட் இன் த சேம் ஃபிசிக்கல் ஸ்டேட் இதை தான் என்னென்னு சொல்லுவோம்னா அலோட்ரோப்னு சொல்லுவோம் அதாவது நான் பாஸ்பிரஸோட allotrope. வந்து இங்கே எடுத்துருக்கிறேன் இந்த மூணு அல்லோட்ரோப் நான் இங்கே எடுத்துக்கிற மூணு அல்லோட்ரோப்புமே சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்குது same சேம் ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் தான் இருக்குது ஆனால் அதோடைய ஒவ்வொரு அல்லோட்ரோப்போடைய ஸ்ட்ரக்சரும் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதை நீங்கள் வந்து உள்ளே படிக்கும்போது வந்து புரிஞ்சிக்குவீங்க ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை அல்லோட்ரோபிக் ரிலேஷன்ஷிப் தே ஆர் அல்லோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ ஒயிட் பாஸ்பரஸும் ரெட் பாஸ்பரஸும் என்ன அவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்னா அல்லோட்ரோபிக் ரிலேஷன் தான் அலோட்ரோப்ஸ் தே ஆர் சரி ஒயிட் பாஸ்பரஸ் பற்றி இப்போ தெரிஞ்சிக்கலாம் ஒயிட் பாஸ்பரஸ் அப்படின்றது வந்து என்னென்னா ட்ரான்ஸ்லூசன் ஒயிட் வேக்ஸி சாலிட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நமக்கு வந்து கேண்டல் மாதிரி இருக்கும் ஸோ பேர்லேயே ஏன் ஒயிட் பாஸ்பரஸ் வருது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரியே அவங்களுக்கு வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக் ஸ்மெல் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து கேட்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஸ்மெல் இருக்குது கார்லிக் ஆர்டர் பூண்டு இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல்லு ஸோ அப்படி வருது ஒரு இடத்துல எங்கேயாவது வந்து க்ளூ கொடுக்குறாங்க இன்ஆர்கானிக் ப்ராப்ளம் கேட்குறாங்க அதில் கேட்குறாங்கன்னா ஸோ நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணணும் ஒயிட் பாஸ்பரஸ் தான் அது அப்படின்ட்டு அதே மாதிரியே ஒயிட் பாஸ்பரஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அட் ஃபார்ட்டி ஃபோர் டிகிரி செல்ஷியஸ் இட் வில் மெல்ட் அதாவது ரூம் டெம்பரேச்சரில் இப்போ சாலிடாக இருக்குது ஃபார்ட்டி ஃபோர் டிகிரி செல்சியஸ்க்கு அது என்ன ஆகுதுனா மெல்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம் ஸோ இதுவும் கேட்கலாம் இயல்பு நிலையில் அது ரூம் டெம்ப்ரேச்சரில் என்னவாக இருக்குது அப்படின்னா சாலிடு அண்ட் இதோட பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஒயிட் பாஸ்பரஸ் இஸ் பைரோஃபோரிக் இன் நேச்சர் பைரோஃபோரிக் அப்படின்னா ஆகும்னா செல்ஃபாக இது வந்து இக்னைட் ஆகும் அதாவது தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் அதாவது இது ரொம்ப அதிகமான வெப்பநிலையெல்லாம் கிடையாது ரூம் டெம்பரேச்சருக்கு கொஞ்சம் அதிகமான வெப்பநிலை தான் ரைட் ஒரு ஃபைவ் டிகிரி செல்சியஸ் ஸோ இப்போ வெப்பம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இது என்னாகும் தானாகவே என்னாகும்னா ஆக ஆரம்பிக்கும் பத்திட்டு எரிய ஆரம்பிக்கும் ஸோ அதுதான் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஒயிட் பாஸ்பிரஸை ஹேண்டில் பண்ணுறது வந்து பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஈஸியாக இது எரிய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி நைட் இஸ் ஹைலி பாய்சனஸ் இன் நேச்சர் மோர் ரியாக்டிவ் அண்ட் ஹைலி பாய்சனஸ் இன் நேச்சர் ஸோ நம்ம நம்மளுடைய தோலில் பட்டா கூட இது என்ன ஆகும் அப்படின்னா தோல் வழியாக இது உள்ளே போயிட்டு நமக்கு ப்ராப்ளம் உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய லிவர் ப்ராப்ளம் வந்து இதனால் வரும் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க ஸோ இட் இஸ் ஹைலி பாய்ஸனஸ் இன் நேச்சர் ஒயிட் பாஸ்பிரசஸ் அது மாதிரி ஒயிட் பாஸ்பிரஸை வந்து ஆல்வேஸ் வி ஸ்டோர் இன் வாட்டர் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஈஸியாக இதை என்ன பண்ணோம் அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆக ஆரம்பிக்கும் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு இது ஆக்சிடைஸ் ஆக ஆரம்பிக்கும் அதனால் இதை வாட்டரில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க வாட்டரோட இது வந்து ரியாக்ட் ஆகாது அதனால தான் இட் டஸ் நாட் டிசால்வ் இன் வாட்டர் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு திரும்ப அதை எடுத்துக்க முடியும் பட் இட் டிசால்ஸ் இன் நான் போலார் சால்வென்ட்ஸ் லைக் சிஎஸ்டூ சிஎஸ்டூ மாதிரி கார்பன் டைசல்ஃபைட் மாதிரியான சால்வெண்டில் என்ன ஆகும்னா சால்ிபிள் ஆகும் அதே மாதிரியே இட் க்ளோஸ் இன் த ட டார்க் அதாவது இதுக்கு வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது கெமி லுமினிசன்ஸ் அப்படின்றது உங்கள் டிஎன் போர்ட் புக்கில் இதை வந்து பாஸ்ஃபோரஸன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க பட் இது கெமி லுமினிசன்ஸ் கெமிலிமினசன்ஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு வேதிவினை மாற்றம் நடக்குது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னும் பொழுது அங்கே ஒரு எனர்ஜி வந்து லைட்டாக எமிட் ஆனச்சுன்னா அதை கெமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க லிமினசன்ஸ்னாலே உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ஒரு மாதிரி வந்து நீங்கள் இப்போ வந்து கம்மிமத்தாப்லாம் கொளுத்துனிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே வந்து ஒரு ஒரு பொ ஒரு கம்மி மத்தாப் அப்படின்றது வந்து என்னென்னா பச்சை கலர் ரெட் கலர்லாம் கொளுத்தும் போது ஒரு மாதிரி வந்து கலர் தெரியும்ல அது வந்து பளபளப்பாக இருக்காது ஆனால் அதில் ஒரு கலர் வரும்ல ஸோ சம்திங் லைக் தட் அந்த மாதிரியான வரக்கூடியது தான் அது மாதிரி கெமிலம க்ரீன் கலர் கலரை வந்து இது வந்து கொடுக்கும் சோ இது இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஒயிட் பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் போது ஒரு சில இன்டர்மீடியட் இதுல வந்து ஃபார்ம் ஆகும் அது நமக்கு தேவையில்லை இப்போ பிஓ டூ அண்ட் ஹெச்பிஓ அப்படின்ற இன்டர்மீடியட் இங்கே ஃபார்ம் ஆகும் ஸோ அதுதான் இந்த கலருக்கு காரணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கெமிலு என்ன இதுக்கு வந்து கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஒயிட் பாஸ்பரஸ் அண்ட் திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் நான் சொன்னேன் ஒயிட் பாஸ்பரஸஸ் ஹைலி ரியாக்டிவ் ஏன் ரியாக்டிவாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் பாஸ்பரஸ் வந்து எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது ஒயிட் பாஸ்பரஸ் பி ஃபோர் அப்படின்ற யூனிட்டாக எக்ஸிஸ்ட் ஆகுது அதாவது டெட்ரா பாஸ்பரஸ் ஒயிட் பாஸ்பரஸை இன்னொரு பேர் சொல்வாங்க டெட்ராஸ் பாஸ்பரஸ் பி ஃபோர்ன்ற சிங்கிள் யூனிட்டாக இது இருக்கும் அந்த பி ஃபோர் அப்படின்றதுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு புரிஞ்சிக்கலாம் இதை பேஸ் பண்ணி நிறைய கொஷன் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க பி ஃபோர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க ஈச் பாஸ்பரஸ் ஆட்டம் பாஸ்பிரஸோடைய ஹைபிரடைசேஷன் எஸ்பி த்ரீ ஹைப்ரிசேஷன் எஸ்பி த்ரீ ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதில் சம்திங் லைக் அமோனியம் ஆளுக்கள் மாதிரி ஒரு பாஸ்பிரஸ் மேல இருக்கக்கூடிய லோன் பேர் வந்து ஒரு ஆர்பிட்டாலில் இருக்கும் அண்ட் பாக்கி மூணு இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி மூணு எஸ்பி த்ரீ ஹைப்ரிஸ்ட் ஆர்பிட்டால் அதர் எஸ்பி த்ரீ ஹைப்ரிஸ்ட் ஆர்பிட்டால் ஆஃப் பாஸ்பரஸோட பாண்டாக இருக்கும் ஈச் பாஸ்பரஸ் இஸ் பாண்டட் டு த்ரீ அதர் பாஸ்பரஸ் ஆட்டம் நாலு பாஸ்பரஸ் இருக்குது ஒவ்வொரு பாஸ்பரஸும் மற்ற மூணு பேரோட வந்து பாண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ டோட்டலாக ஒரு பாஸ்பரஸ் பர் பாஸ்பரஸ் எவ்வளோ பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் பாண்டு இருக்குது அப்படின்னா த்ரீ இருக்குது அண்ட் டோட்டலாக இந்த மாலிகுல்லில் எவ்வளோ பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் பாண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா சிக்ஸ் இருக்குது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பாஸ்பரஸ்க்கு மூணு பாண்டு அப்போது ஒட்டுமொத்த மாலிகுல்லில் எத்தனை பிபி பாண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சிக்ஸ் பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் பாண்டு இது இம்பார்ட்டண்ட்டு அந்த மாதிரி நான் முன்னாடியே சொன்னேன் பாஸ்பரஸ் ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க பாருங்கள் பாஸ்பரஸ் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி பாஸ்பரஸ் பென்டாக்சைட் ஃபார்ம் பண்ணும் பி டூ ஓ ஃபைவ் அதுதான் எம்ஃபரிக்கல் ஃபார்மில் பட் ஆக்சுவல் ஃபார்ம்லா இஸ் பி ஃபோர் ஓ டென் ஸோ பா பி டூ ஓ ஃபைவோட டைமர் ஞாபகம் வச்சுக்கோங்க பி ஃபோர் ஓ டென் ஸோ இது வந்து ஆக்சிடைஸ் பண்ணி கொடுக்குறது அதனால தான் இசை இது வந்து ஹைலி ரியாக்டிவ் இக்னைட் ஆகும்னு சொல்லியிருக்கேன் ஏன் இந்த ஒயிட் பாஸ்பரஸ் ரியாக்டிவாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க இந்த ஸ்ட்ரக்சரில் இந்த பாண்ட் ஆங்கிள் பிபி பாண்ட் ஆங்கிள் சிக்ஸ்டி டிகிரி ரொம்ப முக்கியம் பே ஸ்ட்ரெயின் தியரியில் சொல்லுவாங்க சிக்ஸ்டி டிகிரி ஆங்கிள்ஸ் ஹைலி ஒன் ஸோ பாண்ட் ஸ்ட்ரெயினால ஆங்கிள் ஸ்ட்ரெயினால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த பாண்ட் ஈஸியாக உடஞ்சிடுது அதனால தான் ஒயிட் பாஸ்பிரஸஸ் ஹைலி ரியாக்டிவ் ஸோ இந்த கொஷனும் கேட்கலாம் ஏன் ஒயிட் பாஸ்பரஸ் ஹைலி ரியாக்டிவாக இருக்குது தான் ஈஸியாக அந்த ஸ்ட்ரெயினை ரிலீவ் பண்ணுறதுக்கு ரியாக்ட் பண்ணி ரியாக்ட் ஈஸியாக ரியாக்ட் ஆகி வேற ஸ்டேட்டுக்கு இதை வந்து மாறிடுது அண்ட் பிபி பாண்ட் இஸ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் பிகோமீட்டர் ஸோ தான் இதில் விஷயம் அண்ட் ஒயிட் பாஸ்பரஸ் இஸ் ஆல்சோ கால் எல்லோ பாஸ்பரஸ் ஏன் அப்படின்னா ஒயிட் பாஸ்பரஸ் பாருங்கள் ரெட் பாஸ்பரஸாக இன்ட் இன்டர் கன்வெர்ட் பண்ண முடியும் ஆல்வேஸ் இந்த ஒயிட் பாஸ்பரஸில் கொஞ்சம் ரெட் பாஸ்பரஸ் கலந்துருக்கிறதுனால அந்த எல்லோ டீன்ச் வந்து நமக்கு தெரியும் அதனால ஒயிட் பாஸ்பரஸை எல்லோ பாஸ்பரஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இவங்களுக்கு இது புரியுன்னு நினைக்கிறேன் ஒயிட் பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரெட் பாஸ்பரஸ் பார்க்க போகிறோம் ரெட் பாஸ்பரஸ் வந்து ஒயிட் பாஸ்பரஸ்லேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து முடியும் அண்ட் ஃபைவ் செவன்டி த்ரீ கெல்வின் இனர்ட் அட்மாஸ்பியரில் ஹீட் பண்ணும்போது யூ வில் கெட் ரெட் பாஸ்பரஸ் ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுலேருந்து எப்படி இதை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னுட்டு அதே மாதிரியே ரெட் பாஸ்பரஸ் எகெய்ன் வில் பி கன்வெர்டட் டு ஒயிட் பாஸ்பரஸ் இனர்ட் அட்மாஸ்பியரில் பாயில் பண்ணி அதோட வேப்பரை கண்டென்ஸ் பண்ணுறோம் அண்டர் வாட்டரில் கண்டன் கண்டென்ஸ் அப்படின்னா கூலிங்னு அர்த்தம் வாட்டரில் கண்டென்ஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா ஒயிட் பாஸ்பிரஸ் கிடைக்குது இதனால நியாபகம் வச்சுக்கோங்க ஸோ நம்மளை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒயிட் பாஸ்பிரஸை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரியே தான் ரெட் பாஸ்பிரஸையும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா இது ஒயிட் பாஸ்பிரஸாக மாறுறதுக்கான சான்ஸ் அதிகம் இது பாய்ஸ்னஸ் கிடையாது இதுக்கு கேரக்டரிஸ்டிக் ஓடர் கிடையாது ஸோ இதனால ப்ராப்ளம் எதுவும் அதிகமாக கிடையாது பட் இது ஒயிட் பாஸ்பிரஸாக கன்வெர்ட் ஆகி நமக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுக்கலாம் ஸோ அதனால தான் ரெட் பாஸ்பிரஸையும் நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதோடைய பேர் ரெட் பாஸ்பிரஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ரெட் கலரில் இருக்கும் அதுதான் ரெட் கலர் சாலிட் இது ஸோ இது வந்து என்னென்னா இங்கே நம்ம பார்த்தோம் ஒயிட் பாஸ்பரஸை வந்து எப்போவுமே வாட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க அது ஏன் உங்களுக்கு கேள்வி கேட்கலாம் ஈஸியாக இது வந்து என்ன ஆகும்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட ஒயிட் பாஸ்பரஸ் ரியாக்ட் பண்ணணும் ஸோ அந்த கேள்வி ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க பட் இங்கே பார்த்தீங்கன்னா இத் திஸ் இஸ் இன்சால்பிள் இன் போத் வாட்டர் அண்ட் நான் போலார் சால்வன்ஸ் லைக் கார்பன் சல்ஃபைட் அண்ட் கார்பன் டெட்ராக்ளோரைட் ரெண்டுத்துலையுமே இது வந்து சாலபிள் கிடையாது அண்ட் இதுக்கு வந்து கெமிலுமினன்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி இருந்தது ஒயிட் பாஸ்பரஸ்க்கு பட் இந்த ரெட் பாஸ்பரஸ்க்கு கெமிலுமினஸ் ஜோன்சன்ஸ் என்ற ப்ரா ப்ராப்பர்ட்டிலாம் கிடையாது ரெட் பாஸ்பரஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இட் இஸ் அ ரியாக்டிவ் மாலிகுல் பட் லெஸ் ரியாக்டிவ் கம்பேர் டு ஒயிட் பாஸ்பரஸ் ஏன்னா இங்கே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயின் இருந்தது சிக்ஸ்டி டிகிரி ஆங்கிள் இருந்தது அதனால் ஆங்கிள் ஸ்ட்ரெயின் இருக்குது எப்போ உடச்சிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிச்சு பட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா எகெயின் இந்த ஸ்ட்ரக்சரில் பாருங்கள் பி ஃபோர் யூனிட்டை பி ஃபோர் யூனிட் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய பி ஃபோர் யூனிட் லிங்க் ஆகி இட் எக்ஸிஸ்ட் எஸ் அ பாலிமரிக் ஸ்ட்ரக்சர் நிறைய பாலிமரிக் நிறையா இதோட ஒரு செயின் வந்து ஃபார்ம் பண்ணது பாலிமரிக்காக இருக்குது என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த ஒரு பாண்ட் உடஞ்சிருச்சு ரைட் ஸோ இந்த சிங்கிள் பாண்ட் உடஞ்சி இந்த பாஸ்பிரஸ் இன்னொரு பா பி ஃபோர் யூனிட்டோட ஜாயின் பண்ணிக்கும் இந்த பாஸ்பிரஸ் இன்னொரு பி ஃபோர் யூனிட்டோட ஜாயின் பண்ணிக்கும் அப்போ பிட்வீன் பி ஃபோர் யூனிட் சிங்கிள் அண்ட் பாண்ட் இருக்குது ஒவ்வொரு பி ஃபோர் யூனிட்டுக்கும் நடுவில் சிங்கிள் அண்ட் பாண்ட் இருக்குது எகெயின் இங்கேயுமே என்ன பாஸ்பிரஸ் என்ன ஹைப்ரிடைசேஷன் எஸ்பி த்ரீ ஹைப்ரிடைசேஷன் ஒரு ஹைப்ரிட் ஆர்பிட்டாலில் லோன் பேர் இருக்குது பாக்கி மூணில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அண்ட் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது ஸோ இதுதான் வந்து விஷயம் ஆனால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் பாண்ட் ஆங்கிலஸ் சிக்ஸ்டி டிகிரி இங்கே பாண்ட் ஆங்கிளஸ் ஒன் நாட் நைன் டிகிரி இது நார்மல் டெட்ராஹைட்ரல் கோ பாண்ட் ஆங்கிள் இல்லையா ஆனால் இங்கே வந்து ஸ்ட்ரெயின் இருக்குன்றது உங்களால் இப்போ புரிஞ்சிக்க முடியும் ஸோ இது வந்து ஒன் நாட் நைன் டிகிரி ஸோ இதுதான் வந்து பி ஃபோர் வந்து இதை கம்பேர் பண்ண பண்ணக்காட்டே இது வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான காரணம் சரி இதுக்கப்புறம் வந்து இன்னொரு அலோட்ராபிக் ஃபார்ம் இருக்குது ஸோ நான் இப்போ எடுத்துருக்கிறது மூணுமே மோஸ்ட் காமன் அலோட்ராபிக் ஃபார்ம் இது இல்லாமல் ஒரு சில பாஸ்பரஸ் இருக்குது வயலட் பாஸ்பரஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு ஸோ இது மட்டும் மோஸ்ட் காமன் அதனால நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ரெட் பாஸ்பிரஸ்ல இருந்து நம்ம வந்து பிளாக் பாஸ்பரஸ் வந்து கொண்டு வர முடியும் கென் பேரை வச்சே தான் பிளாக் பாஸ்பரஸ் பிளாக் பாஸ்பரஸ் இஸ் பிளாக் இன் கலர் ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அதோடைய நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் பாஸ்பரஸோட அமைப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ரெண்டு ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகுது ஆல்ஃபா ஃபார்ம் வந்து வி கேன் ப்ரிப்பேர் ஃப்ரம் ரெட் பாஸ்பரஸ் எயிட் நாட் த்ரீ கெல்வின் சீல்டு டியூப்பில் வந்து ஹீட் பண்ணும் பொழுது யூ வில் கெட் ஆல்ஃபா பிளாக் பாஸ்பரஸ் ஸோ எப்பாருங்க ஒயிட்லேருந்து ரெட் கொண்டு வர முடியும் இருந்து ஆல்ஃபா கொண்டு வர முடியும் ரைட் ஸோ அதே மாதிரியே பீட்டா பிளாக் பாஸ்பரஸ் அப்படின்றது யூ கேன் ஹீட் ஒயிட் பாஸ்பரஸ் டூ ஃபோர் செவன்ட்டி த்ரீ கெல்வன் அதாவது இது ஃபார்ம் ஆகிற முன்னாடியே இது ஃபார்ம் ஆகுது பட் அட் ஹை ப்ரெஷர் அழுத்தம் கூட இருக்கும் பொழுது இந்த பீட்டா பிளாக் பாஸ்பரஸ் ஃபார்ம் ஆகுது அண்ட் இதுதான் இதோடைய இது இது திஸ் இஸ் திஸ் எக்ஸிஸ்டஸ் மோனோக்ரோனிக் ஆர் ரொம்ப ஹீட்ரல் ஸ்ட்ரக்சர் இதில் வந்து என்னென்னா காரிகேட்டட் ஷீட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஷீட் பார்த்துருப்பீங்க நீங்கள் என்ன ஸ்டீல் ஷீட் வந்து பார்த்துருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா மேடு பள்ளம் மேடு பல்லம் அந்த மாதிரி இருக்கும் இல்லை சம்திங் லைக் தட் அந்த மாதிரி இருக்கும் அண்ட் நான் டைரெக்டாக வந்து ஸ்ட்ரக்சருக்கு வந்து போயிடுறேன் இங்கே பாருங்கள் இங்கே ஒவ்வொரு பாஸ்பரஸ் எல்லா யூனிட்லேயுமே ஒரு பாஸ்பரஸ் த்ரீ அதர் பாஸ்பரஸோட சேர்ந்துருக்கும் இது கேள்வியாக உங்களுக்கு கேட்கலாம் எல்லா ஸ்டக் மூணு அலோட்ரோபிக் ஃபார்ம்லையுமே ஒரு பாஸ்பரஸ் இஸ் கனெக்டட் டு த்ரீ அதர் பாஸ்பரஸ் ஆட்டம் அண்ட் இது எல்லாமே எஸ்பி த்ரீ ஹைப்ரிடைஸ்டு ஒன் தான் ஆனால் ரெண்டு யூனிட்டை இங்கே கனெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ரெண்டு பாஸ்பரஸ் கனெக்ட் பண்ணது இங்கே ஒரு பி ஃபோர் அப்படின்ற யூனிட்டை கனெக்ட் பண்ணுறது ரெண்டு பாஸ்பரஸ் அதே மாதிரி ரெண்டு ரெண்டு யூனிட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு கோவலன் பாண்ட் இருக்குது இங்கே ஒரு கோவலன் பாண்ட் தான் இங்கே எத்தனை இருக்குது அப்படின்னா கோவலன் பாண்டஸ் டூ இது வந்து லெஸ் ரியாக்டிவ் கம்பேர்ட் டு ஒயிட் பாஸ்பரஸ் சொன்னோம் அண்ட் பிளாக் பாஸ்பிரஸிஸ் தேர்மோடைனமிக்கலி ஸ்டேபிள் பாஸ்பரஸ் இது வந்து ஈஸியாக இக்னைட் ஆகிறது கிடையாது சொல்லப்போனால் ரொம்ப ஹீட் பண்ணால் கூட இது அந்தளவுக்கு டக்குன்னு இக்னைட் ஆகாது பார்க்குறதுக்கு கிராஃபைட் மாதிரி இது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ வந்து இது 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 கேட்கலாம் தேர்மோடைனமிக்கலி மோர் ஸ்டேபிள் ஃபார்ம் ஆஃப் பாஸ்பிரஸஸ் எது அப்படின்னு கேட்கலாம் ப்ளாக் பாஸ்பிரஸஸ் தேர்மோடைனமிக்லி மோர் ஸ்டேபிள் ஃபார்ம் ஆஃப் பாஸ்பரஸ் ஸோ கம்ப்ளீட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அலோடோப்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் நீங்கள் போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி ஸோ உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கான்செப்ட் வந்து முடிஞ்சிடும் இதே மாதிரியே நான் அலோட்ராபிக் ஃபார்ம் ஆஃப் கார்பன் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ